அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 602 முதல் 606 வரை. மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையிலான சமமற்ற போட்டிகளை நாம் எப்படி சரிப்படுத்த முடியும்? கடைசியில் இயந்திரங்கள் தொழிலாளிகளுடன் பங்குதாரராகி விடுமா? இயற்கையின் இந்த சக்திகள் துன்பப்படும் இயற்கையின் பிள்ளைகளுடைய நன்மைக்காக கட்டுப்படுத்தப்படுமா? ஆடம்பரம் என்பது புத்தி கூர்மையுடன் இணைந்து நடைபோடுமா? பணியாளர்கள் இயந்திரங்களின் உரிமையாளர்களாக மாறும் அளவிற்கு போதுமான புத்தி கூர்மையும் வலிமையும் பெற இயலுமா? உதாரணத்துவமுடனும் நீதியுடனும் இருக்க போதுமான அறிவுடையவர்களாய் மனிதன் மாற முடியுமா? மிருக மற்றும் தாவர உலகத்தை கட்டுப்படுத்தும் அதே சட்டம்தான் மனிதனையும் கட்டுப்படுத்துகிறதா? நரமாம்சத்தை உண்ணும் காலகட்டத்தில் வெளவீரரை வெளவான்கள் பட்சித்தனர். உண்மையில் அவர்களது மாம்சத்தை உண்டனர். மனிதனால் எல்லா சட்ட திட்டங்களும் உண்டாக்கப்பட்டும் விஞ்ஞானத்தில் எல்லா முன்னேற்றமும் கண்ட போதும் இன்னும் கூட வெளவீரர், துர்பாக்கியசாலி, அறிவீரர் ஆகியவர்களின் மீது வலிமையானவர், இதயமற்றவர் அதிகாரம் செலுத்துகின்றனர். நாகரீக வளர்ச்சியடைந்த வாழ்வின் தோல்விகள், எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள், கண்ணீர், உதிர்ந்து போன நம்பிக்கைகள், கசப்பான உண்மைகள், பசி, சட்டரீதியான குற்றங்கள், அவமரியாதை, அவமானம் ஆகிய கடும் துயரை நான் கருத்தில் கொண்டால் நரமாம்ச முறையே மிகுந்த இரக்கமுடைய வழியாக இருக்கும் என்று கூறும்படி முந்தப்படுகிறேன். ஏனெனில் மனிதன் காலகாலமாய் தன் உடல் மனிதனின் மீதே வாழ்ந்து வருகிறான். உலகம் தற்போதிருக்கும் நிலையில் நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதனால் திருப்தியோடு வாழ முடியாது. அவனது உடல் மனிதர்கள் கோடிக்கணக்கானோர் பரிதாபத்திலும் தேவையிலும் வாழ்கிறார்கள் என்று அறியும் போது தனக்குரியது என்று அறிந்து தானே சம்பாதித்தாலும் கூட எந்த மனிதனும் உண்மையில் சந்தோஷமாய் இருக்க இயலாது. பஞ்சத்தில் இருப்பவரை நாம் நினைக்கும் போது நாம் உண்பது இதையலே இல்லாததற்கு சமம் என்று உணர்கிறோம். கந்தையையும் கடும் குளிர் நடுக்கத்தையும் போக்காத போது இதமான நல்ல உடைகள் உடுத்துவது ஒருவரை பெரும்பாலும் வெட்கப்படுத்தும். அவரது உடலைப் போலவே தனது இருதயமும் அப்படி குளிராய் இருப்பதை அவன் உணர்வான். இதற்கு எந்த மாறுதலும் இருக்கக்கூடாதா? தேவை மற்றும் விநியோகத்தில் ஏதிகள், கண்டுபிடிப்புகளும், விஞ்ஞானமும், வியாபார ஜாம்பவான்களும், போட்டியும், முதலீடும், சட்ட முறைமைகளும் இவை யாவும் பாடுபட்டு உழைக்கிறவர்களது எதிரிகளாகத்தான் இருக்கக்கூடுமா? உழைப்பாளிகளின் கூடுமானம் மட்டும் பிரயோஜனமற்றவர்களுக்காக தங்களது வருமானத்தை கொடுப்பதற்கு போதுமான அறிவியர்களாக இருப்பார்களா? மற்ற பணியாளர்களுடைய மகன்களை கொள்வதற்கு லட்சக்கணக்கான போர் வீரர்களை அவர்கள் ஆதரிப்பார்களா? கோயில்களை அவர்கள் கட்டிவிட்டு தாங்கள் மட்டும் குகைகளிலும் குடிசைகளிலுமே எப்போதும் வாழ்வார்களா? தங்களுடைய ரத்தத்தின் மீதே சார்ந்து வாழும் போது ஒட்டுண்ணிகளையும் இரத்தங்களை பிடித்தவர்களையும் என்றைக்கும் அனுமதித்துக் கொண்டிருப்பார்களா? தாங்கள் காப்பாற்றுகின்ற பிச்சைக்காரருக்கு அடிமைகளாகவே இருந்து விடுவார்களா? ஜெயம் பெறும் ஏமாற்றுக்காரருக்கு தலை வணங்குவதை உத்தமமான மனுஷர் நிறுத்திக் கொள்வார்களா? முடிசூட்டப்பட்ட சோம்பேறித்தனத்துக்கு முன்னால் தொழிற்சாலைகள் என்றுமே முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்குமா? பிச்சைக்காரர்கள் தயால மனதுடன் இருக்க முடியாது என்றும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்களா? முடிவாக எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனுடன் ஒப்பிடும் போது சமமான உரிமைகளை பெற்றிருக்கும் சமயத்தில் குறைப்பட்டுக் கொள்ளுவதற்கு உரிமை கிடையாது என்று கூறுவார்களா? அல்லது தங்களை நசுக்குகிறவர்கள் செய்வதைக் கண்டு அதே விதமான உதாரணத்தை அவர்களும் பின்பற்றுவார்களா? ஜெயம் கொள்ளுவதற்கான சக்தி தனக்கு பின் இருப்பவர்களை குறித்து சிந்தித்திருக்க வேண்டும். அதோடு தொடர்ந்து நீடிக்கும் பொருட்டு எதையும் செய்வதாக இருப்பின் அது நீதியின் மூளைக்கல்லின் மீதே ஆதாரப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்களா? இங்கு வாதத்துக்காக முன்வைக்கப்பட்டிருப்பது அற்பமானதும் பலமற்றதும் நம்பிக்கையற்றதும்
ஆலோசனையற்றதுமாய் இருக்கிறது. அதோடு ஞானமுள்ள ஒருவரிடத்திலும் தர்க்க ரீதியான ஒருவரிடத்திலும் இருந்து வருகின்றவர்களை பார்க்கும் போது உலக ஞானம் உள்ளவர்கள் தேராபத்தை மட்டுமே பார்க்கின்றனர். ஆனால் தீர்வு எதையும் காண முடியவில்லை. கற்றறிந்த பண்பாளர்கள் பிரச்சனைக்கான காரணத்தை மிக தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றனர். அதோடு அவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் தொழிலாளருக்கு கூறுகின்றனர். அவைகள் கண்டுபிடிப்புகள், அறிவியல், போட்டி முதலானவை. உங்களை சூழ்ந்து கொண்டு கீழே தள்ளி உங்களை காயப்படுத்த விடாதிருங்கள். ஆனால் விடுதலைக்கான காரியம் எதையும் அவன் யோசனையாக அளிக்கவில்லை. தொழிலாளிகளின் இயந்திரங்களின் உரிமையாளராகும் அளவிற்கு போதுமான அறிவாளியாகவும் பலவானாகவும் மாற முடியுமா என்ற கேள்வியை கேட்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஒருவேளை தொழிலாளிகளுக்கு இயந்திரங்களும் அவைகளை இயக்க போதுமான அளவிற்கு மூலதனமும் இருக்குமே ஆகில் மற்றவர்களை காட்டிலும் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளும் இயந்திரங்களையும் இதை காட்டிலும் வெற்றிகரமாய் செயல்படுத்த கூடுமா? லாபத்துக்காக அன்றி தயால குணத்தினராய் இருந்து வெற்றிகரமாய் தொடர்ந்து செயல்பட இவர்களால் கூடுமா? அதிகப்படியான உற்பத்தியை எட்டும் அளவிற்கு தங்களது பங்குகள் பெருகும்படி இவர்கள் செய்ய மாட்டார்களா? இதனால் கலவடைப்புகள் நடத்தப்பட்டு தாங்களும் தங்களுடனான பிற உழைப்பாளிகளும் வேலையற்ற நிலைமைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்களா? எந்த ஒரு ஆலையோ அல்லது கடையோ அதன் எல்லா ஊழியருக்கும் சம அளவு ஊதியம் என்ற அடிப்படையின் கீழ் இருக்குமாயின் அதிகப்படியான ஊதியத்தை கொடுத்ததின் நிமித்தம் அந்த தொழில் வெகு விரைவில் திவாலாகிவிடும். அல்லது மற்றவரை பார்க்கலும் அதிக வேலை திறன் உள்ளவர்கள் இதற்கும் அதிகமான ஊதியம் கொடுக்கப்பட்டு பிற இடங்களுக்கு கவர்ந்திருக்கப்படலாம். அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை பெருக்க சுயமாய் செயல்படுவார்களே என்பதெல்லாம் நாம் அறியாததா? ஒரே வார்த்தையில் சொல்வோமே ஆனால் சுய விருப்பம், சுயநலம் ஆகியவை விழுந்து போன மனுக்குலத்தின் சுபாவத்தின் மிக ஆழமாய் பதிந்து விட்டிருக்கிறது. அதோடு பெரும்பாலும் இதை ஒரு பொருட்டாக கருதாத எவரும் தன் தவறை மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் வகையில் தற்போதைய சமூக அமைப்பின் ஒரு பகுதியாய் ஆகியிருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் மென்மையாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய அவசரத்துக்கு பயனற்ற ஒன்றாய் இருக்கிறது. இது கண்ணாடி கூடின் முட்டையை போல் இருக்கிறது. அதை உடைத்து உண்பதற்கு பிரயத்தனம் செய்யும் வரை அது தீர்வு எதையும் கொடுக்காது. வெற்றி பெறுவதற்கான இப்படிப்பட்ட ஒரு சக்தியினை இவர்கள் உழைப்பாளிகள் கற்றுக்கொள்ளுவார்களா? அதற்கு பின்னாளர்களை சிந்தித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு நல்ல தரமானதாகவும் நல்ல அமைப்புடையதாகவும் இருக்க வேண்டும். மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான போரில் ஒருவேளை எல்லாருக்கும் சம அளவு ஆற்றலும் வலிமையும் இருக்குமாயின் ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமைகள் மற்றும் விருப்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டதான அதிவிரைவாக தற்காலிக சமாதானம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். அல்லது போதுமான அளவு சண்டையானது இதைவிட முன்னதாகவும் கருமையானதாகவும் வந்திருக்க கூடும். ஆனால் பூமிக்குரிய சக்தி எதுவுமே இப்படிப்பட்ட சமமான மனபலத்தை ஏற்படுத்த முடியாது என்பது திரு இன்கர்சாவை காட்டிலும் அதிகமாக யாருக்கும் தெரியாது. இந்த நான்காவது பேராவில் கூறப்பட்டிருக்கும் காரியம் இந்த மாமனிதருக்கு பெரும் மதிப்பை ஊட்டுகிறது. ஒவ்வொரு உத்தமமான மனிதருக்கும் இந்த காரியம் ஒரு எதிரொலியை காண்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் நயாகரா நீர்வீழ்ச்சியின் முன் தாங்கள் அனைவரும் தங்களுடைய சரீரங்களை எரிந்து அதன் ஓட்டத்தை தடை செய்ய முயற்சி செய்வதைப் போல் தங்களுடைய பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி விழுந்து போன மனித சுபாவத்தின் ஓட்டத்தில் அடிந்து செல்லும் சமூக போக்கினை தடுக்கவோ மாற்றவோ தாங்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் அல்ல என்பதை வேறு சில நாகரீக சூழலில் இருப்பவரும் திரு இன்கர்சாலை போல் செல்வம் படைத்தவர்களும் எவ்வித சந்தேகமும் இன்றி முடிவு செய்கின்றனர். இந்த இரண்டிலுமே ஒரு கண நேர சிந்தனையும் குழப்பமும் தோன்றுகிறது. இதனை தொடர்ந்து வரும் தொழிலாளர் சட்டம் குறித்து உயர்திரு ஜே எல் தாமஸ் அவர்களின் கருத்து எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 606 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.